நூற்றுக்கணக்கான கேள்விகள் குழந்தைகள் மனதில் எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கு பதிலாக வியக்கக்கூடிய நிறைய கதைகள் உலகெங்கும் சொல்லப்பட்டு வருகின்றன. இனிய உறவுகளுக்கு இனிமையான வணக்கங்கள். நதிகள் எப்படி உருவானது? மேற்கத்திய தீவின் கதை. உலகத்தில் உள்ள தண்ணீர் மொத்தமும் வானத்தில் தான் இருந்தது. 7000 சுற்று கொண்ட ஒரு பாம்பு வடிவத்தில் அது படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் அதன் மீது சூரியன் உக்கிரமாக வெயிலை பொழியவே பாம்பின் தோல் உரிந்தது. வயிற்றுக்குள் இருந்த தண்ணீர் யாவும் வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஓடி வரத்துவங்கின. அதுதான் நதிகளாகி பூமியில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. வானிலிருந்து ஓடி வரும்போது அது சூரியனை திரும்பி பார்த்தது. அதன் விளைவாக வானவை உருவாகி 7 நிறங்களில் மின்னியது. அதனால்தான் இன்றும் மழை பெய்யும் போது சூரிய வெளிச்சம் பட்டு வானவில் உருவாகிறது. எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் தொடரும். நன்றி.